இன்டர்நெட் ஷட் டவுன் என்று சொல்வது சோஷியல் மீடியாவினை பிளாக் பண்ணுவதற்கு மாத்திரமா? அதற்கு இன்னும் வேறு ஏதாவது அர்த்தங்கள் இருக்க முடியுமா? இன்டர்நெட் ஷட் டவுன் செய்வதினூடாக நம்முடைய டிஜிட்டல் உரிமை மறுக்கப்பட வாய்ப்புள்ளதா? இது பற்றி நாம் சரியாக தெரிந்து கொள்வோம். கீப் இட் ஆன் குழுமத்திற்கு அமைய இன்டர்நெட் ஷட் டவுன், அதாவது இணையதளக முடக்கம் என்பதினூடாக கருதப்படுவது, குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்தினுள் அல்லது குறிப்பிட்ட பிரதேசத்தினுள் ஏற்படும் தகவல் பரிமாற்றத்தினை கட்டுப்படுத்துவதற்காக இணையதளத்திலேயே அல்லது வேறு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஊடகங்களையோ தெரிந்தே செயலிழக்க செய்வதினூடாக இணையதளத்தினை ஆக்கப்பூர்வமாக பாவிப்பதற்கான வாய்ப்பை தடுப்பு. அதாவது மொபைல் சர்வீசஸினை கட்டுப்படுத்துவதினூடாக இன்டர்நெட் நெட்வொர்க்ஸினை முடக்குவது அல்லது அதன் செயல்திறனை குறைப்பது மற்றும் தெரிவு செய்யப்பட்ட வலைத்தளத்திற்கு பிரவேசிப்பதனை தடுப்பது அல்லது அதிலிருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ள இருக்கும் ஊடகங்களை கட்டுப்படுத்துவது போன்ற செயற்பாடுகளை இணையதள முடக்கம் எனலாம். இன்டர்நெட் ஷட் டவுன் செய்யப்படுவது என்றும் இதனை நாம் அறிந்து கொள்ளலாம். சில வேளைகளில் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாகவும் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் செயலிழக்கப்படுவதுண்டு. அவற்றினை இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ் என்று குறிப்பிட முடியாது. அதே போன்று இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ் எனப்படுவது இணையதள தணிக்கை முறைமைகளின் ஒரு வகையாகும். உண்மையில் யார் இப்படியான தணிக்கைகளை ஏற்படுத்துவது? இப்படியான தணிக்கைகளை ஏற்படுத்துவது அரசே. அதனை சாதாரணப்படுத்துவதற்கு அரசினால் நிறைய காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அவை தேசிய பாதுகாப்பு, தேர்தல் நடவடிக்கை, அரச விரோத எதிர்ப்புகள், சர்வதேச இராஜ தந்திரிகைகளின் வருகை, பரீட்சை செயற்பாடுகள், இது போன்ற காரணங்களாகும். நாம் வாழும் தெற்காசிய பகுதி நாடுகளில் மற்றும் நமது அண்மைய தென்கிழக்காசிய பகுதி நாடுகளில் இது போன்ற நிறைய இன்டர்நெட் ஷட் டவுன் செயற்பாடுகள் ஏற்படுத்தப்படுகின்றன. 2012 குறைந்தது 655 தடவைகளாவது இன்டர்நெட் ஷட் டவுன் செய்யப்பட்டதின் அடிப்படையில் இந்தியா இப்பட்டியலில் முதலாவது இடத்தில் உள்ளது. மேலும் மியன்மார், இந்தோனேஷியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இவ்வரிசையில் இந்தியாவை தொடர்ந்து முறையே உள்ளன. சமீப கால செயற்பாடுகள் காரணமாக இலங்கை என் பெயரும் இப்பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பல்வேறு காரணங்களை முன்வைத்து ஜனநாயகத்திற்கு முரணாக ஆட்சியில் அமர்ந்த குறிப்பிட்ட சில அரசுகள் தனது ஆட்சி முறைக்கு எதிராக எழுப்பப்படும் மக்கள் எதிர்ப்புகளை அடக்குவதற்கு இவ்வாறான இணையதள முடக்க செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றன. இதற்கு நல்லதொரு உதாரணம் மியன்மார். தற்போது அங்கு ஆட்சியை கைப்பற்றி இருக்கும் மியன்மார் இராணுவம் தன் மக்களுடைய சமூக வலைத்தள பாவனை தடைக்கு மேலதிகமாக VPN மூலமான இணையதள பாவனைக்கான வாய்ப்பை கூட தடை செய்திருக்கிறது. இப்படியாக அரசுகள் மேற்கொள்ளும் இணையதள முடக்க செயற்பாடுகளை சரியான முறையில் ஆவணப்படுத்தல் வேண்டும். நாட்டு பிரஜைகளுக்கு தமது அரசு மேற்கொள்ளும் இப்படியான செயற்பாடுகளை எப்போதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சட்டத்திற்கு முன்னே கொண்டு வருவதற்கோ அல்லது வேறு முறைகளில் கேள்விக்குட்படுத்துவதற்கோ தேவையான தரவுகள் கிடைக்கப்பெற வேண்டும். ஏனென்றால் நவீன உலகின் மனித உரிமைகளில் ஒன்றான இணையதள பாவனைக்கான உரிமை காணப்படுகிறது. அதனை அரசுகளுக்கு நினைத்தவாறு மீறுவதற்கு இடமளிக்க முடியாது. ஆகவே நாட்டு பிரஜைகளும் இது பற்றி சரியான தெளிவினை பெற்றுக்கொள்ளுதல் அவசியமாகும். இவற்றுக்கு எதிரான பிரஜைகளின் முனைப்புடன் கூடிய ஈடுபாட்டிற்கு சமூகத்தை அறிவூட்டுவது எமது மிகவும் முக்கியமான கடமைகளில் ஒன்றாகும். அந்த ஒரு பொறுப்பைத்தான் உங்களுக்காக நாம் இங்கு முன்னெடுக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.